கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மார்தாண்டமறை மாவட்ட விவிலிய பணிக்குழுவின் வாழ்வரன் வாக்கு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குறுதி அளித்த என்ற துணையாளரை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாட்களிலே நாம் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பு முதல் பந்தயக்கோஸ்தே வரையிலான பத்து நாட்கள் தூயாவியாரின் துணையை வேண்டி திருத்துதர்களும் இறைமக்களும் மக்களும் ஒன்று சேர்ந்து ஜெபித்தார்கள் நாமும் அதுபோல தூயாவியருடைய துணை வேண்டி ஜெபிக்கின்ற அதிகமாக ஆத்மீகத்திலே ஆர்வம் காட்டுகின்ற நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றன எனவே இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிப்போம் இறை வார்த்தை வாசிப்போம் கடவுளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக நாம் முயற்சிப்போம் திருத்துதர்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவன் தூய தூயாவியாகிய துணையாளரை வழங்கி அவர்கள் மீது நிறைவான அருளை ஆசீர்வாதங்களை பொழிந்த பொழுது அவர்கள் உலகின் நான்கு திசைகளிலும் சென்று நற்செய்திக்கு சான்று வாழ்க்கை வாழ்ந்தது போல நாமும் நற்செய்திக்கு சான்று வாழ்க்கை வாழ வேண்டிய அருளை இறைவன் வழங்க வேண்டும் என்று நாம் ஆடுவோம் தூய ஆவியாரை பற்றிய இறை வார்த்தைகள் யோகா நற்செய்தி பதினெகாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு வரையிலும் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பதினாறாம் அதிகாரம் நான்கு முதல விஷயங்களிலே மிக தெளிவாக நாம் பார்க்கின்றோம் இது தூயாவியாரை பற்றிய மிக தெளிவான விளக்கு உரையை நமக்கு எடுத்து எடுத்துரைக்கின்றது துணையாளர் தூயாவியார் இவர்கள் இருவரும் ஒன்று அல்லது செயல்பாடுகள் ஒன்று என்பதை பற்றி அதிகமாக இதை நாம் பார்க்க முடிகின்றது துணையாளர் வருகின்ற பொழுது உண்மையை வெளிப்படுத்துவார் உண்மை என்ன என்பதை பற்றிய ஆழமான சிந்தனைகளை கருத்துரைகளை துணையாளர் நமக்கு வழங்குவார் உண்மை வெளிப்படுத்துகின்ற தூயாவியார் உண்மையாக இருக்கின்றார் அவர் நமக்குள் கடந்து வருகின்ற பொழுது நாமும் உண்மைக்கேற்ற வாழ்க்கை வாழ துணை செய்வார் இவர்கள் இருவரும் இரண்டல்ல ஒன்று ஆண்டவர் வாக்குறுதளிக்கின்ற துணையாளரும் தூயாவியாரும் ஒன்றே என்று இந்த பகுதிகள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துக் கூறுகின்றன அன்புக்குரியவர்களே துணையாளரும் தூயாவியாரும் திருத்துதர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் ஆண்டு விரைசு கிறிஸ்து வாக்குறுதி அளித்திருப்பது போல உங்களை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்றார் ஆண்ட துணையாளரே தூயாவியாரே உங்களுக்கு கற்றுத் தருவார் நீங்கள் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று உங்களை நாவில் இருந்து கொண்டு அவர் வெளிப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் ஆக அன்புக்குரியவர்களே தூயாவியாரை பெற்றுக்கொள்கிற நபர்கள் அதற்கு பிற்பாடு யாரையும் பற்றி எதையும் பற்றி எந்த விதமான கவலையும் கொள்ள வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் அவரே நம்மோடு பேசுவார் அவரே நம்மோடு உறவாடுவார் அவரே உண்மையும் உண்மையாக இருக்கின்றார் உண்மையாக இருந்து நமக்கு அவற்றை வெளிப்படுத்துகின்ற நபராக அவர் இருக்கின்றான் எனவே துணையாளர்கள் சீடர்கள் சார்பாக நின்று உலகம் காட்டுவது தவறு என நமக்கு வெளிப்படுத்துவார்கள் உலகத்தின் பார்வை வேறு உலகத்தின் பார்வை வேறு கடவுளின் பார்வை வேறு நாம் கடவுள் பார்ப்பதைப் போல இறைவன் எதிர்பார்ப்பதைப் போல நாம் பார்க்க வேண்டும் மாறாக இந்த உலகத்தினுடைய பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை உலகத்தின் பார்வையில் உண்மை என்று சிந்திக்கின்ற காரியங்கள் ஆண்டவர் பார்வையில் அது உண்மையாக இருக்கவே இருக்க முடியாது எனவே உலகத்தினுடைய அந்த சிந்தனைகளை தவறான கோட்பாடுகளை தவறான கண்ணோட்டத்தை தவறான பாதைகளை அவர் நமக்கு வெளிப்படுத்தி உண்மையான பாதையில் வழிநடக்க நமக்கு துணை செய்கின்றார் ஆகவே தூயாவியார் நமக்குள்ளே கடந்து வர தூயாவியாருடைய கனிகளும் கொடைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் நாம் செவிக்க வேண்டும் துணையாளருக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது ஏனென்றால் இயேசு கொண்டு வந்த மீட்பின் செய்தி அவருடைய இறப்பு உயிர்ப்போடு நின்று விடுவதில்லை அது தொடர்ந்து உலகத்தின் கடை வரை செல்ல வேண்டும் கடை எல்லை வரை பறைசாற்றப்பட வேண்டும் அந்த பறைசாற்றப்படுவதற்காக தூயாவியார் என்ன செய்கின்றார் திருத்துதல் வழியாக செயல்படுகின்றார் திருத்தல் செயல்பட்டு அதை உலகத்தின் நான்கு திசைகளிலும் சென்று பறைசாற்றுவதற்கான வளமே வெளிப்படுத்துகின்றான் இந்த துணையாளரே இத்திருத்துவதர்கள் எப்போது பெற்றுக் கொண்டார்கள் ஆண்டவராய் இறைவன் விண்ணேற்றமடைந்து தந்தையிடம் சென்ற விற்பாடு தந்தையின் வலப்பக்கத்தில் அவர் அமர்ந்த விற்பாடு இவற்றை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அன்புக்குரியவர்களே தொடக்கம் முதல் உலகின் தொடக்கம் முதல் ஆண்டவருடைய ஆவியினுடைய வளமை நாம் பார்க்கின்றோம் தொடக்க நூலில் நாம் பார்க்கின்றோம் அக்கடவுளின் ஆவி இந்த உலகத்தின் மீது நீர்த்தல் மீது அசைவாடி கொண்டிருந்ததாக நாம் தொடக்க நூல் அதிகாரத்திலே பார்க்கின்றோம் அந்த ஆவியார் இன்று நமக்கு ஆண்டவர் இயேசு கிருஷ்ண விண்ணேற்றத்திற்கு பிற்பாடு மிக தெளிவாக நம்மோடு உறவாடுவதை பார்க்கின்றோம் அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே தந்தைக்கும் உலகத்திற்கும் இடையே இருக்கின்ற ஒரு தொடர்பாளராக அவர் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த உண்மை ஒரு குழந்தை பிறந்து அது வளர்கின்ற நேரம் வரையிலும் அந்த குழந்தைக்கு துணை தேவைப்படுகின்றது உதவி தேவைப்படுகின்றது தாயினுடைய தந்தையினுடைய பிறருடைய உதவி எல்லா காரியங்களிலும் தேவைப்படுகின்றது அதை போலவே ஒரு நபர் வயதாகின்ற பொழுதும் இதே நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகின்றார் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கின்ற பொழுது அந்த துணையாளருடைய ஒரு நபருடைய உதவி தேவைப்படுகின்றது இதை நாமும் துணையின்றி உதவியின்றி என்ன செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் அல்லது என் வாழ்க்கையில் வருகின்ற நச்செய்திய நற்செய்திக்காக வாழ்கின்ற பொழுது என் வாழ்க்கையில் வருகின்ற துன்ப துயரங்களை நான் எப்படி பற எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தத்தளிக்கின்ற பொழுது உதவி செய்கின்றவர் தான் தூயாவியார் துணையாளர் திக்கச்சவ உங்களை நான் திக்கச்சவர்களாக விட மாட்டேன் உங்களை நான் அனாதிகளாக விட மாட்டேன் உங்களுக்கு ஒரு துணையாளர் வழங்குவேன் எனவே நீங்கள் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அவர் உங்களோடு வந்து உங்களுக்கு உதவி செய்வார் ஆக அன்புக்குரியவர்களே துணியாளர் வருகின்ற பொழுது நம்மை தைரியப்படுத்துகின்றார் ஊக்கப்படுத்துகின்றார் திடப்படுத்துகின்றார் வலிமை தருகின்றார் அது திருத்தொழில் வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம் திருத்துதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கலரை அடைக்கப்பட்டு உயிர் தெழுந்த அவர்களுக்கு காட்சி கொடுத்த பிற்பாடும் அவர்கள் வலிமையற்றவர்களாக இருக்கின்றார்கள் திடனற்றவர்களாக இருக்கின்றார்கள் உறுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள் யூதர்களுக்கு பயந்து சீமோனன் சீமோன்புடைய மாளிகையிலேயே செவித்துக் கொண்டிருந்தார்கள் வெளியே வர பயப்பட்டார்கள் ஆனால் எப்பொழுது அவள் மீது வந்தாரோ அதற்கு பிற்பாடு அடிபட்டாலும் சரி துன்பப்பட்டாலும் சரி சிறையில் அடைக்கப்பட்டாலும் சரி எதுவும் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏனென்றால் ஆண்டவர் தூயாபியார் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வதை நாம் பார்க்கின்றோம் ஆகிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூயாபுடைய செயல்கள் கனிகள் கொடைகள் இவைகளை குறித்து இந்த பவுரடியார் திரும்பங்களிலே நாம் மிக தெளிவாக பார்க்கின்றோம் எப்படிப்பட்ட கொடைகள் ஆண்டவர் வழங்குகின்ற அந்த கொடைகளை கனிகளை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வாக இருக்கும் இருப்பதற்கு சிக்க வேண்டும் தூயாவியார் நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கின்றான் கிறிஸ்தவ உறவுகளை கண்டுபிடித்து கிறிஸ்தவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கும் இறைவனோடு இணைக்கின்ற ஒரு ஒரு உந்து சக்தியாக பாலமாக தூயாவியார் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரே தூயாவியாருடைய வளமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தூய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜபிக்க வேண்டும் நாம் பார்க்கின்றோம் ஏன் எங்களால் இந்த பிசாசை அகற்ற முடியவில்லை என்று கேட்டபொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார் இவ்வகை பேய்கள் உபவாசத்தினாலும் நோன்பினாலும் அன்றி இவர்களை எதிர்கொள்ள முடியாது இதை போலவே தூயாவியாரை யார் யார் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றார்களோ அவர்கள் தவமிருந்து நோன்பிருந்து அவருடைய துணைக்காக மன்றாட வேண்டும் அவ்வாறு நம் மன்றாடுகின்றபொழுதான் அவருடைய வளமை பெற்றுக் கொள்ள முடியும் ஆயத்த நம்ம நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் நம்ம நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் அவரை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய உள்ளங்களை நாம் ஆர்வத்தோடு ஜெபிக்க வேண்டும் திருத்துதர்கள் ஆண்ட விரேசுக்கிறது சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு வெறுசிலமுக்கு வெளியே வராமல் இறை வேண்டலிலேயே ஆலயத்திலும் இறை வேண்டலிலேயே அவர்கள் முழுமையாக இருந்ததை போல நாமும் ஆர்வத்தோடு ஆர்வத்தோடு இறை வார்த்தை வாசித்து அவருடைய தூயாவியாரை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக நாம் முயற்சிக்கின்ற பொழுதுதான் ஆர்வம் காட்டுகின்ற பொழுது அவர் நம்மை நோக்கி தேடி வருகின்றான் பொழுது லுக்கா நச்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று விலை இறைவார்த்தில வாசிக்கின்றோம் ஆண்டவரை காண வேண்டும் என்று சக்கிய வாசிப்பட்ட பொழுது ஆண்டவர் அவரை தேடி வந்தார் இதை போல நாமும் தூயாவியாருடைய துணையை நாடுகின்ற பொழுது அவருடைய அருள் நம்மை நாம் ஆயத்தம் செய்கின்ற பொழுது அவர் நம்மை நோக்கி தேடி வருவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வருகின்ற பொழுது அவர் நமக்கு உண்மை வெளிப்படுத்துவார் உண்மையாகிய தூயாவியார் நமக்கு உண்மை வெளிப்படுத்துவார் அவர் வெளிப்படுத்துகின்ற உண்மை அவரே உண்மை கடவுள் உண்மை தூயாவியார் உண்மை மகன் உண்மை என்கின்ற அந்த நீ அந்த நீதி நமக்கு வெளிப்படுத்துவார் உலகத்தினுடைய தவறான கோட்பாடுகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவார் உலகத்தினுடைய தவறான கோட்பாடுகளிலிருந்து அவர் நம்மை சரியான கோட்பாடுகளை தேர்வு செய்து வாழ நமக்கு துணை செய்கின்றார் உலகத்தினுடைய கண்ணோட்டத்தில் உலகம் என்று வைத்திருக்கின்ற உண்மை நீதி பாவம் இது கருத்துக்கள் தவறாக இருக்கின்றன அது உண்மை எது என்பதை அவர் வெளிப்படுத்துவார் அந்த உண்மையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் நம்மை ஆயத்தம் செய்வோம் அதை போலவே இனி வருகின்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவை நாம் கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களில் இந்த காத்திருப்பின் நாட்களில் திருத்துதர்கள் எப்படி ஆர்வத்தோடு காத்திருந்தவருடைய துணையை பேச்சு கொண்டார்களோ அதை ஆர்வத்தோடு நாமும் காத்திருப்போம் மன்றாடுவோம் இறைவேண்டலிலும் இறைவார்த்தை வாசிப்பதிலும் நம்மை முழுமையாக இணைத்துக்கொண்டு கடவுள் தூயாபியோட துணையை வேண்டுவோம் அதற்கான அலுவலங்களை இறைவன் வழங்க நாம் இந்த நாட்களில் ஆர்வத்தோடு ஜெபிப்போம்